தாய், என் அப்பா கடவுள். அதுக்கப்புறமா நான் கடவுள் மாதிரி ரெண்டாவதாக ஒரு ஆளை, மூணாவது ஆளாக ஒரு ஆளை நேசிக்கிறது என் இயக்குனர் திரு வேலன் சார் அவர்களும், என் தம்பி செல்வா அவர்களும், சக ரசிக பெருமக்கள் அனைவரும் என்னுடன் ஒத்துழைப்பு கொடுத்து வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு விஜய், அருண், குணசேகர் மற்றும் சுப்பு, பாலா, எனக்கு சின்ன ஃப்ரெண்டாக நாட்டு சார், அவர் பேர் சரியாக தெரியல, கவி முரசு அவரும், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வில்சன் அவர்களும், எவ்வளோ அழகாக இருக்காம்பா பையன் அப்படின்றதுக்கே ஒரு ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும். அழகாக சிலையாக செதுக்கிய அண்ணன் ஒளிப்பதிவாளர் அண்ணன் மகிபாலண்ணன் அவர்களுக்கும் இந்த இசை எவ்வளோ அழகா, போதுமே இது போதுமே அப்படின்ற ஒரு வார்த்தையிலே முடித்து விட்டார். அவருக்கு நான் ஒரு பெரிய பாராட்டையும் சார் ஜித்தன் ரோஷன் அவர்களை வணங்குகிறேன். மேலும் எனக்கு சத்தியமாக டான்ஸே தெரியாது, ஏன்னா எங்கள் இயக்குனர் திரு வேலன் அவர்கள், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை ஹீரோ ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமான வெயிட்டாக இருந்த உடல் பரவாயில்லைங்க, 116 கிலோ அந்த உடல் வகை எனக்கு அமைப்பு தந்த எனது ஆசானும் குருநாதனுமான திரு வேலன் அவர்களை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன். நீங்கள் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் அவர் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு கொண்டு சார், என்ன சார் அங்கெல்லாம் வரங்க, இங்கே வர மாட்டேங்கிறீங்க. அவருக்கும் எனது ஆரோக்கிய தம்பியுமான திரு செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பொன்னாடை போற்றி உங்கள் ஆசீர்வாதத்துடன் இப்படத்தை வெற்றி படமாக நீங்கள் மனசு வைத்தால் நன்றாக வர வேண்டும் என்று எனது சகோதரியுமான, என்னப்பா படத்தில் ஹீரோயினை சொல்கிறேன், இங்கே வந்து சகோதரியை சொல்கிறேன், என்றுமே என்னுடைய சகோதரியான கமலி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மேலும் வருகை புரிந்த அனைத்து தொழில்நுட்ப பத்திரிகையாளர் ரசிக பெருமக்களுக்கும், நீங்கள் என்ன நான் இல்லை, அனைவருக்கும் இந்த மாலை நேர பொழுதில் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து கொண்டு எங்கள் உயிரினும் மேலான எங்கள் இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ யாரை பற்றி சொல்கிறதில்லை, ஏன்னா ஹீரோ வந்து ப்ரொடக்ஷனில் குழம்பு ஊற்றுறவுலேருந்து கார் ஓட்டுற வரைக்கும் எல்லா பேரையும் சொல்லிட்டு போயிட்டார், அவங்க இவங்க அப்படின்னு. முதல்ல நான் வந்து டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். எதுக்குனாக்கா, நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே கலர் கலராக சால்வை கொடுப்பாங்க, இந்த கலரில் சால்வை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கலர் கலராக சால்வை எடுத்துன்னு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது, டே இது என்னடா கலர் கலராக போத்திக்கினாலும் ஒரே சொறு சொறுன்னு இருக்குது, ஒரு குளிருக்கு போத்திக்க முடியுதா, பீரோவில் எதுக்கு இதை அடிக்க, இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. இதை கொடுத்தனா கண்டிப்பாக எங்கள் அம்மா அன்போடு இதை போத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும் சென்னை பக்கத்தில் இருக்க படமும். அப்புறம் இயக்குனருக்கு இன்னொரு நன்றி என்னன்னாக்கா, என்னை கூப்பிடும்போது சொன்னார், உங்கள் கனவு கண்ணி சுமையாக தான் இதை கம்பேர் பண்ண வராங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து நான் கும்பிட்ற முருகன் மேலே சத்தியம், அவர் சொன்னார், கேமராமேன் சார் ஒரு சின்ன ஷாட்டுனாலுமே அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடுவார், லைட் மேனுங்களை வந்து ரொம்ப சூப்பராக வேலை வாங்குவார், ரஜா ரஜா கொஞ்சம் லெஃப்ட் பண்ணிப்பா, ரஜா ரஜா கொஞ்சம் டவுன் பண்ணிக்கப்பா அப்படின்னுவார். ஸோ ஒரு ஒரு லைட் மேனுமே இந்த மாதிரி கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரொம்ப நன்றி மகிபாலன் சார். மியூசிக் நல்லா சூப்பராக இருக்குது, இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லெக் பீஸாக ஒரு 150 கிலோவில் பிடிச்சின்னு வந்துருப்பீங்க போல், அடா 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 அடா, இப்போ ரொம்ப கனத்தை இதயத்தோடு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாட்டெலாம். அப்புறம் மேடையில் எங்களை மாதிரி சின்னவங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக 36 கேரட்டு தங்கம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டருக்கு வணக்கம். சில இடத்துல சொல்லுவாங்க, யோ நீ இல்லாட்டியும் அந்த ஃபங்க்ஷனில் ஜாகுவார் மாஸ்டர் வந்து கலக்கிட்டு போயிட்டாரியா அப்படின்னுவாங்க, அவருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். பேரர் சார், அதாவது பார்க்கறதுக்கு தான் அவர் கொஞ்சம் குள்ளமாக தெரிவார், ஆனால் அவரோட பேச்செலாம் ரொம்ப ஆமாம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் எழுச்சி விட்டுற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதோ அதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மாணவர்களுக்கு இளைஞருக்கு எழுச்சி விட்டுற மாதிரி நல்லா சூப்பராக பேசுவார். வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அருவின்ற படம் சூப்பர் ஹிட்டு இல்லைங்களா, இதுக்கு கை தட்டணும்.
அருவி நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆ, சூப்பரான படம். அதாவது இப்போ உள்ள, நான் இதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், சினிமா சோறு சாப்பிட்றதுனால சொல்கிறேன். சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படின்றதில்ல, கதை தான் இயக்குனர் முடிவு பண்ணாதான் எல்லாமே. கரெக்டு தானே பேர் சார்? கதாநாயகி கமலி. எதனா டைலாக் பேசும்போது சார், சார் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க சார், அந்த கேப்பில் நான் எதனா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருவேன் அப்படின்வாங்க. ஒரு இன்வால்மெண்ட்டோடு நடிக்க வர்றாங்க. ஸோ எங்களை மாதிரி சின்ன டீமை வாழ்த்த வந்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தோட 100வது விழாவில் சந்திப்போம். வணக்கம். இதுக்கு ஒரு பெரிய கை தட்டுவோம். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் கீழே உட்காந்துருக்கவங்களுக்கும் மேலே உட்காந்துருக்கவங்க வணக்கம். என்னோடய பேர் கமலி. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுதான் முதல் தடவை நான் இங்கே வந்து பேசுகிறது. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் தேவன், அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் பேலன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் என்னை ஹீரோயினாக செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் கேமராமேன் மகிபாலன் அங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க. இதில் இருக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதில் இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அண்ட் இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மாதிரி, ஏன்னா இதில் பண்ணவங்க எல்லாருமே இந்த டீம் தான். அண்ட் பேர் வந்து மறந்துருக்கலாம், ஸோ சாரி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கீழே சேரில் உட்காந்துருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சுன்ட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்து சேரை காணும். நாட்டு நிலம் அப்படி இருக்குது. கொஞ்சம் சந்தாச்சு. ஆமாம், அவர் என்னுடைய கூட்டணியில் இருக்கார், அதனால் எனக்கு சீட்டு கொடுத்தாரு. சிலாட்ட கேட்பாங்க, தம்பி உங்களுக்கு ஊர் எந்த ஊருன்ட்டு. சார் மதுரை அப்படிம்பான். மதுரையில் எந்த ஏரியா அப்படிம்பான். இல்லை சார், மதுரை பக்கத்தில் சிவகங்கையில். சிவகங்கையிலேருந்து தெருவுமா? இல்லை சார், சிவகங்கையிலேருந்து பக்கத்தில் கொல்லங்குடி. கொல்லங்குடியா? அங்கே எங்கே உங்கள் வீடுமா? அந்த காளியத்தோவில் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. அது ராமையா வீடு பக்கத்துலையாம்மா? ஆமாம் சார். ஆமாம், இது என் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம். ஊரை கேட்கும்போது பிறந்த ஊர் கேட்கும்னு கொல்லங்குடி சொல்லியிருக்கலாம். மதுரையை சொல்லி அப்புறம் சிவகங்கை சொல்லி அதுக்கப்புறம் கொல்லங்குடியும் சொல்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிறந்த ஊர் கிராமமாக இருந்தாலும் அது பெருமை சொல்லிடணும் முதல்ல. ஒவ்வொரு மனிதன், விவசாயி மட்டும் இல்லை, அவன் படைத்த உணவை சாப்பிட்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு கடமை இருக்கிறது. உழவெல்லாம் கோவணம் கட்டி நிலத்தில் இறங்கி உழுவாப்பில், கோவணம் கட்டி நாற்று நடுவாப்பில், கோவணம் கட்டி நீர் பாய்ச்சுவாப்பில், கோவணம் கட்டி அறுவடை பண்ணுவாப்பில். உழவன் கோவணம் கட்டி உழைக்கலாம், ஆனால் கோவணத்தோடு போராடக்கூடாது. அது இந்த நாட்டின் அவலம். அது நடந்துச்சு. நம்ம விவசாயி, தமிழ் விவசாயி போராடலாம். நம்ம என் விவசாயியை மீசை எடுக்கணுங்கிறேன். ஒருவருக்கு மீசை எடுக்கிறது தமிழுக்கு அழகு இல்லை. முதல்ல பாதி மொட்டை அடிக்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரமா? போராட்டத்தில் எத்தனையோ வழி இருக்குது, எத்தனையோ வகைகள் இருக்குது. உண்ணாவிரதம் இருந்தது ஓகே, பெண்களோடு இருந்தது ஓகே, என் தமிழச்சியை உள்பாடையோடு கட்டி போராடினது அவலம். நிறைய பேர் எனக்கு கோப்பலாம், நீ போராட்டத்தை குறை சொல்லுன்ட்டு. நான் குறை சொல்லல, தன்மானத்தோடு பேசுகிறேன். வாழ் கொண்டு போராடுவோம், ஏர் கொண்டு போராடுவோம். எதுக்கு அற நிர்வாணம் நிற்கிறது தமிழன்? நம்ம தமிழன் தன்மானத்தோடு இருக்கிற தமிழன். நான் பேசுறதுக்கு சரியாக படலாம், சரியில்லாமல் படலாம், ஆனால் தமிழன்னா நான் பேசுவது எனக்கு கரெக்ட். தமிழன் இங்கே டெல்லியில் போட்டு எதுக்கு நீ ஒரு ரோட்டில் எது எளியே திங்கிற? எளியே திங்கிறது உணர்வு. ஏன்னா ஒரு காலத்தில் வறுமையில் பஞ்சம் பட்டினி உணவில்லை, அப்போ உணவுலாம் உண்மையிலேயே பசி இல்லை, எளியே சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதை எளியே
சாப்பிட்ற போராட்டத்தை உருவாக்குனது அரசாங்கம். நான் சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு அரிசி எடுத்து பார்த்தேன், பேர் இருக்கான்ட்டு ஏதோ எழுதிருந்துச்சு. ஆனால் உத்து பார்த்தேன், ஏதோ எழுதிருக்கடான்ட்டு கொஞ்சம் அவுட்டாக பஸ் இருந்துச்சு. நல்லா பார்த்தேன், எடுத்து தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆனால் அதில் என் பேர் இல்லை, ஜிஎஸ்டி அப்படிச்சு. என்னடா ஒவ்வொரு வருஷம் என் பேர் இருக்கும்னா இப்போ ஜிஎஸ்டி பேர் இருக்கே 18%? அப்போ உழைக்கிறவன் ஒருத்தன், சமைப்பவன் ஒருத்தன், காசு கொடுத்து சாப்பிடுவன் ஒருத்தன், அதுக்கு வரி வாங்கணும் எவனோ ஒருத்தன், உணவுக்கு வர ஜிஎஸ்டி மட்டும் என் விவசாயிக்கு ஒதுக்கு. காலம் நன்றி கண்டனம் பண்ணிருக்கலாம். கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் சொந்தக்காரங்களாம் விருந்து கூப்பிடுவாங்க. சித்தி வீடு, சித்தப்பா வீடு, மாமன் மச்சம் கூப்பிடுவாங்க. அப்போ சந்தோஷம் போயிட்டு வருவாங்க. அப்புறம் தலை தீபாவளி, அம்மாவோட சந்தோஷம் போவாங்க. தலை பொங்கல், சந்தோஷம் போவாங்க. இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதே தம்பதிகள் ஒரு வீட்டு போகும்போது என்னம்மா ஏதாவது விசேஷமாக கேட்பாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதான். ஒரு வருஷம் கழித்து அடுத்த தீபாவளிக்கு அம்மாவோட போகும்போது அம்மா கேட்கும், என்னம்மா ஏதாவது விசேஷமான்ட்டு. விசேஷம் என்றால் சந்தோஷமாக சொல்லுவாங்க, இல்லைம்மா ஒன்று இல்லை. இது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சதுன்னா எந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அது கேட்பாங்களே, ஏதாவது விசேஷம் கேட்பாங்கிறதுக்காக, அது எப்படி பரிசு வருங்கிறதுக்காக பல வீட்டுக்கு போக தவிர்ப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை என்றால் 5 வருஷம் கழித்து ஒரு தம்பதிகள் ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் உதவி இயக்குனர். அவன் உதவி இயக்குனராக இருந்து 5 வருஷத்துக்கு பணம் பண்ணலன்னா எங்கே போனாலும் என்னப்பா டேட்டர் ஆகிட்டியா, வாய்ப்பு கிடச்சிருக்கா, இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நான் எங்கே போனால் இதே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ட்டு எங்கேயுமே உதவி போக முடியாது. வீட்டுக்கு போக மாட்டான், சொந்தக்காரனும் போக மாட்டான், விசேஷத்துக்கும் போக மாட்டான். இந்த கேள்வியை தவிர்ப்பதற்காக எங்கேயும் போக மாட்டாப்புல. ஆனால் அதே ஒரு படம் அமைந்து விட்டால் எல்லாரும் போவாங்க. படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பு கிடச்சிருச்சு, வேறு ஹீரோ போயிட்டுருப்பாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு உதய இயக்குனர் இயக்குனர் ஆவது ஒரு கல்யாண அனுப்பன் தாய்மையுவதற்கு சமம். அந்த தாய்மையை வேலை நடந்திருக்கிறார். நன்றி இருந்தால் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி தான் மிகப்பெரிய அப்படிங்கிறாங்க. நன்றியை கொண்டவங்க வாழ்கிறதுலே அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து இதில் சொல்லும்போது சொன்னார், நான் என்ன யார் யாருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னாரு. குறிப்பாக அவங்க அம்மா அப்பாவில் வந்து எல்லாம் சொன்னார். அம்மா அப்பாவை வணங்குற அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கணும், நடிகர் இருக்கணும், சுவாதி கணேசரும் அத்தனை பேரும் அதே மாதிரி நீங்கள் சீனு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்தை பிடிப்பீங்க, பிடிக்கணும். குறிப்பாக நீங்கள் தமிழராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக வரணும். தமிழர்கள் அத்தனை பேரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேட வேண்டியிருக்கு, பேப்பரில் யாரா தமிழன் தேட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இப்போ இவங்கெல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆத்ம திருப்தியாக இருக்குது. நான் கல்யாணத்தில் ஒரு இது சொல்லுவேன், கணவனும் மனைவியும் பாலும் தண்ணியும் மாதிரி இருக்கணும். ஏன்னா தண்ணி இல்லாமல் பால் இல்லை, பால் இல்லாமல் தண்ணி இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் கொதிச்சிட்டாங்கன்னா பால் பொங்கி கீழே போயிடும், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் பெரியவங்க தண்ணி ஊற்றுவாங்க, அடங்கிடும், அது அமைதியாகிடும். அந்த மாதிரி தான் அந்த டைரக்டர் தயாரிப்பாளருங்கிறவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா சாதிக்கலாம். எதுவுமே ஒன்றா இருக்கணும் எல்லாத்துக்குமே. இது எனக்கு மட்டும் இல்லை, இவர் வேலனுக்கோ அவங்களுக்கோ சொல்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை வந்து கூட இருக்கிறவங்க வந்து முக்கியமாக வந்து நல்லது செய்யணுங்கிற ஒரே எண்ணம் தான் இருக்கணும். என்கிட்ட ரெண்டு பேருமே வருவாங்க, ரெண்டு பேருக்கும் சாதகமாகவே பேசுவேன். ஆனால் நான் முதல்ல சொன்னது படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா. ஏன்னா அவர் வேலன் கதைலாம் சொன்னார் என்கிட்ட. அப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, அப்போ என்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னா. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் வந்து நல்ல ஆர்டிஸ்ட் நிறையா பேர் போட்டிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கேன். ஹீரோ புதுசு, ஹீரோயின் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காங்க, நல்ல படமாக பண்ணியிருக்கேன். படம் பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாகவும். அவர் டான்ஸ் ஒன்று ஆடிருந்தாங்க, இவங்க கூட சொன்ன நம்ம அந்த காமெடி, அவர் எங்கே போயிட்டாரா, அவர் சொன்னாப்பில்ல சுரேஷ், அவர் வந்து என்ன ஸ்கூல் சுரேஷ், அவர் சொன்னாப்பில்ல என்ன தொடை எலும்பு அப்படிலாம் சொன்னாப்பில்ல. ஆனால் சரியான நாட்டுக்கட்டையாக போட்டு ஒரு சாங் எடுத்துருக்க டைரக்டர். ஒரு சாங் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, டைரக்டர் ரசிச்சிருப்பார் நினைக்கிறேன். எல்லாமே ரசித்தாங்க, நல்லா இருக்குது, நாங்கள் கூட ரசித்தோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியாக மொத்தம் கொடுத்தா நல்லாயிருக்கும், வேறு யாருன்னா கொடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இவங்க வந்து அதான் டைரக்டர் எண்ணியிருக்காரு, 110 மொத்தம் கொடுத்தாங்க அப்படின்றாரு. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக எண்ணியிருக்காரு.
110 நாள் படம் ஓடணுங்கிறாரு. அதுதான் பெரிய விஷயம். முத்தம் கொடுக்குறத எண்ணி அதை சொல்லியிருக்காருங்க, போய் பாருங்கள். பரவாயில்ல, படம் நல்லாயிருக்கும். கமலி, நீங்கள் வந்து ஒரு திறமையான நடிகை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு எங்களுக்கு. நல்லா உங்கள் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஆக்டிங்காக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. நீங்களும் வரணும் நல்லா. ஆனால் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ், யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கடவுள் என்னும் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி விவசாயினி. அந்த விவசாயி எப்போ ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி தலைவர் MGR அவர்கள் அதை கண்டுபிடிச்சி சொன்னவர், அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு வந்து இடத்த கட்டுறாங்க, அதை கட்டினா கூட விவசாயத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிட்டா தான் இன்றைக்கி விவசாயம் நல்லாயிருக்கும். அந்த விவசாயம் எல்லாருமே வலியுறுத்துனாங்க, நானும் அதை வலியுறுத்துகிறேன். உண்மையிலே மனசார நான் நினச்சேன், அதை நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க நினச்சேன். நீங்கள் நிச்சயமாக வந்து அடக்கமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சதாக தான் சரித்திரம். அடக்கம் இல்லாத அனைவருமே தோத்ததாக தான் சரித்திரம். நீங்கள் நிச்சயமாக சென்னைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஒரு வீடு மாட மாளிகை மாதிரி கட்டி நீங்கள் அந்த வீடு உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அக்கா உங்களுக்கும் அந்த மாதிரி நிறையா அது மாதிரி வரும். அவங்களும் பணம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், அவரும் பணம் போட்டிருக்காரு. எல்லாம் இதில் நிறையா பேர் தனி ஒரு மனிதன் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அத்தனை பேருமே இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோடய அன்பு சகோதர பேரரசு சாருக்கு நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நேற்று 9:30 மணிக்கு தான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். காலையில் அவர் ஏதோ ஒரு வேலை அதை விட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. ஏன்னா அவருக்கு 9:30 மணிக்கு தான் சொன்னோம், காலையில் வந்திருக்காரு. அவர் பெருந்தன்மையை வந்து மிகப்பெரிய பாராட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து வேலை இருக்கோ இல்லையோ வரமாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி வச்சுருக்க டைம் 3 மணிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமான டைமு. சனிக்கிழமை எல்லாருக்கும் நிறையா வேலை இருந்தால் கூட அந்த நேரத்தில் எல்லாம் வந்திருக்காங்க. இது பெரிய படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காங்க பாருங்கள், அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. இதில் இருக்க அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. தயவு செஞ்சு திருட்டு விஷயத்தில் பார்த்துடாதீங்க பாருங்கள், எத்தனை பேர் ரத்தம் சிந்தி உழைச்சிருக்காங்க. இப்போ அவர் ஹீரோலாம் பார்க்கும்போது அதில் பாடி ஏற்றிருக்காரு. ஏன்னா டைரக்டர் கேட்டாராம் ஏற்றி கொடுக்கணுன்னாராம், அதனால் ஏற்றிருக்காரு. 115 கிலோ இருந்தாராம், இல்லை 135 கிலோவா? 115 தானா? பாருங்கள் அந்த அளவு ஏற்றிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பாருங்கள். திருப்பி அந்த மாதிரி இந்த மாதிரி இறக்கணும் எவ்வளோ கஷ்டம். இது வந்து உடல் கஷ்டம் வேறு, பண கஷ்டம். இடத்த விற்றுருப்பாங்க, நகையை விற்றுருப்பாங்க, கடைசியாக பொண்டாட்டி காலத்தில் இருக்க தாலியை கூட வாங்கி கொண்டு போய் விற்று படம் எடுத்துருப்பாங்க. அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள், உங்கள் மனசார தொட்டுக்கல்றேன் சார். உண்மையிலே திருட்டு சீட்டு பார்க்காதீங்க சார், பார்க்காதீங்க மட்டும் இல்லை வரவிடாதீங்க சார். நம்ம தமிழன் சார் திருடாத பார்க்கவே மாட்டேன் சார். திருடி பார்க்கிறவன் தமிழன் இல்லை சார், திருட்டு தினமாக பார்க்குறவன் தமிழன் இல்லை சார். நம்ம உழைப்போம் சார், உழைச்சி வாழ்கிறவன். நம்ம எவன் சொத்தையும் பிடிங்கி வாழ தெரியாது, நமக்கு உழைச்சி வாழ்கிறோம். நம்ம உழைச்சி ஏமாந்துடுவோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஏமாந்துடும். அது மாதிரி இன்றைக்கி வந்து திருட்டு சீடியில் பார்க்குறது விடுங்க. நீ இந்த படம் இல்லை, எந்த படமும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க விடாதீங்க. மற்றும் யாரோ படம் எடுத்திருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லாமல், ஸோ ஒரு கலைஞன் அழைக்கும் போது நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு வந்திருக்க இந்த பெரிய உள்ளங்களுக்கு நான் நன்றியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், நான் எல்லோரும் விவசாயம் செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஒரு பிடி சோறு இந்த தொண்டையில் இறங்கும் போது விவசாயிகளை நினச்சா போதும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. விவசாயிங்க நம்ம ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஓகே, நம்ம தலைமுறை. ஸோ பேசுகிறதுக்கு டைம் இல்லை, படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லோரும் பார்த்தீங்க படத்தை பார்த்தீங்க ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் பேரரசர் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன், அவர் ஏதாவது குறை இருந்தால் பார்த்துங்க சார் அப்படின்னா. அதுக்கு அண்ணன் ஜாக்கர் என்ன சொன்னார், தம்பி குறையே இருந்தாலும் அவர் வாய்த்து பேசி தான்ப்பா பழக்கம் அவருக்கு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. ஸோ இது ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட படம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கிட்ட உழைப்பு இதில் இருக்குது. ஸோ உழைப்பு மட்டும் கிடையாது, கூட பிறந்தவங்களுக்கு பணம் நம்பி கொடுக்குற இந்த காலத்தில், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேரோட உழைப்பு. இதோ நான் பணம் போட்ட ப்ரொடியூசருக்காக சொல்லலை, ஸோ மற்றவங்களுக்காக சொல்லலை, நின்றுட்டு இருக்கிற அத்தனை பேரோட முதலீடு இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அது 1 ரூபாவாக இருக்கட்டும், 2 ரூபாவாக இருக்கட்டும். ஸோ நான் பெருமையாக பேசுறது என்னென்னா, ஸோ எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை சார், நாங்கள் பக்கத்துணையாக உங்களுக்கு இருக்கோம், நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். பெத்த பிள்ளைய நம்ம இந்த காலத்தில் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஸோ படம் நல்லா வந்திருக்கு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுல பாதி பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. படம் நல்லா வந்திருக்கு, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும்.
குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே பணம் போட்டவங்க அத்தனை பேருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னன்னா இது வரைக்கும் வந்து நம்ம சார் தப்பாக எடுத்துக்கணும், நம்ம எஸ்இ சேகர் சார் சொல்லிட்டு இருந்தார் ஒரு லான்ச்சில். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்தேன் அப்படி தான் வந்தேன் அப்படின்ட்டு, ஸோ நம்மளும் அப்படி தான் வந்தோம் சொல்ல விரும்பலை. ஸோ ரொம்ப கஷ்டம், இங்கே டைரக்டராக உருவாகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எதை கண்டும் தலையங்கிடாதீங்க, போராடிக்கிட்டே இருங்க, உயிர் போகிற கஷ்டம் வரட்டும், போராடுங்க. என்ன ஆகிடும், என்ன உயிர் போயிடுமா? போகட்டும், சாதிக்க வந்துக்கிறோம், சாதிச்சுட்டு உயிர் போகட்டும். இப்பவும் சொல்கிறேன், எனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் போராடிட்டுருக்கேன் இன்ன வரைக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி போராடுங்க, நம்மளாம் படைப்பாளிங்க. இன்னொரு விஷயம், இவங்க கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்தாங்க, இவங்க கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற. நான் ஒவ்வொரு என்னுடைய குடும்பத்தின் டைரக்டர் மூலமாக நான் அவங்களுடைய சார்பாக நின்று பேசுகிறேன். ஸோ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் ஒரு படைப்பாளியால் மட்டும்தான் ஒரு படைப்பை உருவாக்க முடியுன்றதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு குழந்தையை வந்து உருவாக்கி பெற்றெடுக்கும்போது அந்த தாய்க்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ என் குடும்பத்தில் இருக்கிற இயக்குநர்களுக்கு அவங்களுடைய சார்பாக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு படத்தில் வந்து ஒரு 30 கேரக்டர் 40 கேரக்டர் உருவாகுதுன்னா ஒவ்வொன்றும் ஒரு இயக்குநருடைய குழந்தைங்க அவங்க. ஸோ அவங்க எத்தனை மாதம் போராடி இருப்பாங்க, எத்தனை மாதம் அதுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இயக்குனர் ஒவ்வொருத்தரும் வந்து ஏகப்பட்ட குழந்தைங்களை பெற்று எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ படைப்பா, அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். எல்லோரும் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும்.